அன்பான வணக்கம். ஒரு வீட்டில் தொலைபேசியோட கட்டணம் வந்து ரொம்ப அதிகமாக வருது. அப்போ அந்த குடும்ப தலைவன் வந்து, நான் வந்து அலுவலகத்தில் எல்லாமே பேசி முடிச்சிடுறேன், வீட்டில் ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கிறேன், எப்படி இவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாரு. அவங்களும் சொல்கிறாங்க, நான் மட்டும் என்னங்க எப்பயுமே அலுவலகம் தான், அங்கே தான் பேசிடுறேன், நான் பேசுனதுனால இதில் வந்து கட்டணம் இவ்வளோ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மகனை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவரும் அதே தான் சொல்கிறார், எனக்கு என்ன இதில் வேலை, என்கிட்ட தான் இருக்கே, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த வீட்டு வேலைக்காரம்மாவை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள்லாம் வேலை செய்கிற இடத்துல பேசிக்கிறீங்க, எனக்கு வேலை செய்கிற இடமே வீடு தானே, இங்கேருந்து தான் நான் மற்றவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு இந்த தொலைபேசியை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறோம், அவங்களுக்கு தானே அந்த கட்டணம் வரப்போகுது, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுனால நம் பணத்தை மிச்சப்படுத்துகிறதா நம்ம நினைக்கலாம் ஒரு வேளை. ஆனால் நாம் அப்படி செய்யும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பணம் இப்படியெல்லாம் விரயமாகத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.